ஏழாம் வகுப்பு தமிழ் கவிதை புதுமை விளக்கு. ஆழ்வார்கள் வந்து மொத்தம் 12 பேர். அதில் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லும்போது பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார்ங்கிற மூணு பேரையும் முதல் ஆழ்வார்கள்னு சொல்லி நம்ம அழைக்கிறாங்க. இப்போ பொய்கை ஆழ்வார் பற்றி முதல்ல பார்க்க போகிறோம். பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள திருவக்காங்கிற ஊரில் பிறந்தவங்க. பொய்கைனாலே இயற்கையாக தோன்றிய நீர்நிலையை வந்து பொய்கைன்னு நம்ம சொல்லுவோம். பூக்கள்லாம் நிறைந்து காணப்படும். அப்போ அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா பொய்கைங்கும் போது மறக்காது. அந்த பொய்கையானது எப்பவும் காஞ்சியே இருக்காது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுட்டோம்னா பொய்கை ஆழ்வார் ஊரு காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள திருவெக்கா. வெக்கா நம்ம வந்து விக்கல் எடுத்துச்சுன்னு சொன்னா தண்ணி தானே குடிப்போம், அப்ப திருவெக்கா அப்படின்னு கூட ஞாபகத்தில் வச்சுக்கிடலாம். அது மட்டும் இல்லாம பொய்கை ஆழ்வார் என்னன்னு சொன்னோம்னா திரு சங்கின் அம்சமாக பிறந்தவர். என்னன்னு சொன்னோன்னா பொய்கை நீர்நிலைக்குள்ளதான் சங்கு கிடக்கும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுனா சங்கின் அம்சமாக பிறந்தவர் யாருனாலும் பொய்கை ஆழ்வார்ங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாம முதன் முதலா திருமாலின் 10 அவதாரங்களையும் பாடியவர் யாருன்னு சொன்னோன்னா பொய்கை ஆழ்வார் அவர்கள் தான். 4000 திவ்ய பிரபத்தில் உள்ள முதல் திருவந்தாதி தான் இவர் பாடியது. அதன் முதல் பாடல் தான் நம்ம பாடத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் திருவந்தாதின்னு சொல்லும் போது அதுல 100 பாடல்கள் கொண்டு காணப்படக்கூடியதா இருக்கு. நுழை முன்ன பாருங்க, உள்ள தூய்மையோடு நன்னெறியில் நடப்பதே சான்றோரின் இயல்பா காணப்படுது. இறை வழிபாட்டில் சடங்குகளை விட உள்ள தூய்மையே முதன்மையானது. இயற்கையையும் தம் உள்ளத்து அன்பையும் விளக்காக ஏற்றி வழிபட்ட சான்றோர்களுடைய பாடல்கள் தான் நம்ம பார்க்க போறோம். வையம் தகழியாக வார்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியோன் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குகவே என்று அப்படின்னு சொல்லிட்டு பொய்கை ஆழ்வார் பாடியிருக்காங்க. அப்போ வையம்னாலே நம்மளுக்கு உலகம்ங்கிறது நம்ம நல்லா தெரியும். தகழியாகங்கிறது நெருப்பு, தக தக நெருப்பு எரியறது பாரு அப்படிம்பாங்கல்ல. அப்போ சூரியனானது நினைச்சது தக தகன் ஒளி வீச போய் தான் நம்மளுக்கு வெளிச்சமானது தெரியுது. அப்போ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்ம நெருப்பு பட்ட உடனே நினைச்சுவோம் இப்போ தண்ணி எடுத்து கொஞ்சம் முகத்தை கழுவினோம்னா இந்த சூடு தணியும் அப்படின்னு நினைப்போம். அப்போ வையம் தகழியாக வந்த உடனே இது பொய்கை ஆழ்வாருடைய பாடல்ங்கிறத மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். வையம் தகழியாக வார்கடலை நெய்யாக, கடல் எப்படின்னு சொன்னா அந்த விளக்கு இருக்குன்னா அந்த விளக்குக்கு நம்ம எண்ணெய் ஊத்துனாதான் எரியும். அப்ப அந்த கடல்ல உள்ள தண்ணி தான் நெய்யா நினைச்சாங்கன்னா ஊற வச்சிருக்காங்க. வார்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய, வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய, வெய்யனா வெப்ப கதிர் வீசக்கூடியதுதான் வெய்யன்னு சொல்லி சொல்லக்கூடியது. வெப்ப கதிர் வீசும் கதிரவன் வந்து சுடராக கொண்டவன் தான் யாருனா திருமால் அவர்கள். சுடர் ஆழியான்ங்கிறது ஒளி வீசும் சக்கரத்தை உடைய திருமால். இந்த இப்படி அந்த சக்கரமானது நினைச்சேன்னா ஒளி வீசக்கூடிய அளவில் காணப்படும் திருமால் கையில் உள்ளது அப்படிங்கிறது தான் சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை. சொல் மாலைங்கிறது பா மாலை பாடலை குறிக்கக்கூடியது. இடர் ஆழி நீங்குகவே என்று, இடர்னா துன்பம், துன்பத்தை நீக்க வேண்டிதான் இந்த பா மாலையை நான் சூட்டுறேன். சிவந்த ஒளி வீசும் சக்கரத்துடைய திருமால திருவடிகளுக்கு இந்த துன்ப கடல் நீங்க இந்த பா மாலையை மாலையா சூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்கை ஆழ்வார் அவர்கள் இந்த பாடலை இருந்து ஏற்றிருக்காங்க. அப்ப இந்த பாடலை கொடுத்து இதை ஏற்றியவர் யாருன்னு கேட்டா கூட டக்குன்னு பொய்கை ஆழ்வாருங்க நமக்கு தெரியணும். அப்ப வையம் தகழியாக வார்கடலை நெய்யாகுங்க வரிகள் வந்த உடனே தக தக நெருப்பு எரியுதுங்கிறத ஞாபகத்துல வச்சுட்டீங்கன்னு சொன்னா அத பொய்கை தண்ணி இயற்கையான தோன்றிய நீர்நிலை அப்படின்னு ஞாபகத்துல வைக்கும் போது அந்த நீரை வந்து வச்சு அழைக்க முடியும். அல்லது வெய்ய கதிரவன் விளக்காக, அப்போ கதிரவன் ரொம்ப வீசும்போது என்னச்சும் சூடு அதிகமா இருக்கும், அப்போ பொய்கையில போய் முகங்களவுனா குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுனா இந்த பாடல் வரிகளை கொடுத்த உடனே பொய்கை ஆழ்வார்ங்கிறத மறக்காம எழுதிடலாம். அடுத்து பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார் வந்து சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்துல பிறந்தவங்க. அப்போ பூதவனம் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அலாவுதீன் அற்புத விளக்குலாம் அந்த விளக்கை வந்து தடணுன்னா பூதம் வந்து அன்பா என்னச்சும் என்ன வேண்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்படிதானே. அப்போ பூதத்தாழ்வார்னு அந்த அலாவுதீன் அற்புத விளக்கை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பூதத்தாழ்வார் அவருடைய அம்சம் என்னன்னு சொல்லணும்னா கதாயுதத்தின் அம்சமா பிறந்தவர். கதாயுதம் பூதத்து கையில கதாயுதம் இருக்கு அப்படின்னு கூட தொடர்படுத்தி ஞாபகத்துல வச்சுக்கிடலாம். மாமல்லபுரத்துல பிறந்தவங்க இவர் 4000 திவ்ய பிரபத்தில் 2வது திருவந்தாதியை ஏற்றிருக்காங்க. நம் பாடப்பகுதியில 2வது திருவந்தாதியில் உள்ள முதல் பாடல் வந்து பார்க்க போறோம். தலைப்பிலேயே நமக்கு என்னன்னா புதுமை விளக்கு இருக்கு. புதுமையான விளக்கு எப்படி எரிக்காங்க அப்படிங்கறதுதான் பாக்குறோம். இப்ப இதுல அன்பே தகழியாக, அன்ப தகழியா கொடுத்துருக்கு, அன்பதான் நெருப்பா கொடுத்துருக்கு. ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடு திரியாக இருக்கு. அன்ப தகழியாகவும் ஆர்வத்தை நெய்யாகவும் இன்புருங்கும் போது நல்ல மனத்தை வந்து இடுத்திரியாக திரியாகவும் நன்பு உருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன். ஞான சுடரும் ஞானமான ஒளிய வந்து திருமாலுக்கு நான் என்ன செய்யறேன் ஏற்றுறேன். நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான்,
அப்படின்னு சொல்லிட்டு பூதத்தாழ்வார் அவர்கள் ஏற்றிருக்காங்க. இப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, விளக்கு வந்து பூதம் வந்து என்ன செய்யும், அந்த தேய்ச்ச உடனே அந்த பூதம் என்ன செய்யும், டக்குன்னு வந்து அன்போட என்ன செய்யும், இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்போ அன்பே தகழியாக வந்தா பூதத்தாழ்வார், ஏற்கனவே மையம் தகழியாக அப்படின்னு வந்தா பொய்கை ஆழ்வார்னு சொன்னேன். நான் வெய்ய கதிரோன் இருக்கு, நம்ம அதை கூட ஞாபகத்துல வச்சுக்கலாம். வெய்ய கதிரோன்னு சொன்னா பொய்கை ஆழ்வார், அன்பே தகழியாகன்னு சொன்னா அன்போட பூதமானது என்ன செய்யும், விளக்க கையில வச்சு உரசன உடனே கேட்கும் அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கிடலாம். பெருந்தமிழன் என்று தன்னே கூறிக்கொள்ளும் ஆழ்வார் யாரு அப்படின்னு சொன்னாலும் பூதத்தாழ்வார் தான். என்னன்னு சொன்னா ஞான தமிழ் புரிந்த நான் சொல்லி முடிச்சிருக்காங்களா, அப்போ அவர் வந்து என்னன்னு சொன்னேன்னா ஞானமா தமிழ் பயின்று நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், அன்பு வந்து உனக்கு அகல் விளக்காகவும் ஆர்வத்தை நெய்யாகவும் இனிமையா இன்புருகு சிந்தைய வந்து என்ன செய்யறேன், இடுத்திரியாகவும் கொண்டு ஞானமாகிய ஒளியினால உனக்கு விளக்க ஏற்றேன், மன உருக திருமாலுக்கு ஏற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருக்காங்க. அப்போ பெருந்தமிழன் அப்படின்னு சொன்ன உடனே அதுவும் பூதத்தாழ்வார்ங்கிறது மறக்க கூடாது. வைணவ சமயங்கும் போது திருமாலை போற்றி பாடியவர்கள் பன்னீர் ஆழ்வார்கள், அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். இதனை வந்து தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி அவர்கள், 4000 நாதமுனி அவர்கள் தொகுத்தாங்க. பன்னீர் ஆழ்வார்களும் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் ஆகிய மூவரையும் தான் முதல் ஆழ்வார்கள் சொல்லி அழைக்கிறோம். இதுல பாருங்க, ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதுதான் அந்தாதி. அந்தம் அப்படின்னு சொன்னாலே என்னன்னு சொன்னா முடிவு, ஆதின்னு சொன்னா தொடக்கம். இப்போ என்னன்னு சொன்னா இவ ஒரு முடிவானது அடுத்த பாடலுடைய தொடக்கத்துக்கு பொருந்தி வரக்கூடியதுதான் அந்தாதின்னு சொல்லி சொல்லுது. அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைவுதான் அந்தாதி எனும் சிற்றிலக்கிய வகையாகும் சொல்லி இதுல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மதிப்பீடு, இடராளி நீங்குவேனா துன்பம் நீங்குவேன்னு சொல்லி பொருள். ஞான சுடர் ஞானம் குட்டல் சுடர், இன்பு குட்டல் உருகு இன்புருகு. அன்புங்கிறது என்னன்னு சொன்னேன்னா விளக்குக்கு எடுத்து சொல்றாங்க. அடுத்து ஆர்வம்ங்கிறது நெய்க்கு வருது. சிந்தைங்கும் போது இடுத்திரியா குறிக்கக்கூடிய சொல்லா இருக்கு. ஞானம்ங்கும் போது தகழிய குறிக்கக்கூடிய சொல். பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வாருடைய பாடல் வரிகளை நம்ம கேட்டோம். கேட்டதோடு மட்டுமில்லாம தேர்விலையும் கேள்வி கேட்டு சரியான பதிலை எழுதி வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள்.